ஏசு மிஷியாவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராயும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு யெகோஷுவா ஃபால்ஸ் டாக்ட்ரின் கம் ஃப்ரம் மெசோரைட். மெசோரைட் எனக்கூடியவர்கள் கொடுத்த தவறான உபதேசம் யெகோஷுவா என்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஆராய இருக்கிறோம். மத்தேயு 15:9 சொல்கிறபோது சொல்கிறார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி. அப்போது இங்கு மனுஷனுடைய உபதேசம் இருக்குது. அந்த மனுஷனுடைய உபதேசத்தையும் தேவனுடைய உபதேசத்தையும் இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எதனால் யெகோஷுவா என்பது மெசோரைட் கொடுத்த தவறான உபதேசம்னு சொல்கிறோன்னா, உபதேசம் கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாறு முக்கியமாக இருக்குது. சாட்சி ஆகமங்களை பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ இந்த மெசோரைட் யார் என்கிற கேள்வி உங்களுக்கு உருவாகும். மெசோரைட் என்பவர்களை குறித்து வரலாறு சொல்லுகிற போது இவர்கள் ஜூஸ் கிரைப் ஸ்காலர்ஸ் என்று சொல்லி குறிப்பிடுது. இந்த ஜூஸ் கிரைப் ஸ்காலர்ஸ் எனக்கூடிய இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 7வது நூற்றாண்டு துவங்கி 10வது நூற்றாண்டு வரைக்கும், நாம் இப்போ 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். அப்போ 10வது நூற்றாண்டில் இவர்கள் ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறார்கள். எபிரேயம் வழக்கொழிந்து விட்டது, தியானக்கை வாசிக்க முடியவில்லை, தியானக்கெனப்படக்கூடிய பழையற்பாடை வாசிக்க முடியவில்லை. இதை வாசிப்பதற்கு சில வவ்வல்ஸ் தேவைப்படுகிறது என்று சொல்லி முடிவு செய்கிறார்கள். இவர்களுடைய கைவேலையாக மாறியது தியானக். இந்த 8வது நூற்றாண்டிலிருந்து 10வது நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தியானக் முழுவதுமாக எபிரேயத்திலிருந்து மெசோரைட் டெக்ஸ்டாக மாறியது. புள்ளியிட்ட எழுத்துக்கள் அதில் வந்தது காரணமாக இன்று யெகோஷுவா, யெஷுவா, ஈசஸ், ஜீசஸ், இயேசு என்று சொல்லி பல பெயர்கள் திரிந்து நிற்குது. அப்போ இதற்கான முக்கியமான காரணம் தியானக்கில் இருந்த அவருடைய நாமத்தை மாற்றியது. இப்போ இந்த தியானக்கில் இருந்த இந்த மெசோரைட் மாற்றுவதற்கு இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? உபாகமத்தினுடைய புஸ்தகம் 12:32 சொல்கிற போது சொல்கிறார், நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோடு ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி. இதிலிருந்து நீ எதையும் கூட்டாத, எதையுமே குறைக்காதே என்று சொல்லி தேவன் நமக்கு கற்பித்திருக்க, இதில் நீ கூட்டுவா என்று சொன்னால் எந்திர கல்லை அவன் கழுத்தில் கெட்டி அவனை கடலில் தாத்து என்று சொல்லி வேதம் சொல்லி. அப்படி இருக்க இடரல் உண்டாகக்கூடிய தனமாக இங்கு மெசோரைட் எனப்படக்கூடிய ஒரு குழுமம் ஒட்டுமொத்த ரட்சிப்பையும் தடுத்து நிறுத்துது. மார்க் 14:57 வாசிக்கிற போது, அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை இல்லாத வேறொன்றை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். பாருங்க, இங்கு கைவேலையான ஒரு விஷயம் இருக்கு. மெசோரைட்டால் உருவாக்கப்பட்ட நாமங்கள் இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நினைவில் கொள்ளணும், கை வேலையினால் கட்டப்பட்ட இதை இடிச்சிட்டு 3 நாட்களில் கை வேலைப்படாத ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னார். இன்று அந்த ஆலயம் கட்டப்பட துவங்கி இருக்கிறது. இங்கு கை வேலைப்பட்டதாக 8வது நூற்றாண்டிலிருந்து 10வது நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலகட்டங்களில் மெசோரைட் எனக்கூடிய ஒரு குறுகிய குழு, நீங்களும் நானும் யாரை ஆராதிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த குழு தேவனுடைய நாமத்தை மாற்றியிருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய உபதேசத்தை தான் இன்று எபிரேய ஆசிரியர்கள் என்று சொல்லி நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எபிரேயத்தில் புள்ளியிட்ட எழுத்துக்களும் அலங்காரமான சொற்களும் வந்ததற்கு காரணம் இந்த மெசோரைட். ஆனால் தேவன் கொடுத்தது 22 எழுத்துக்களை. இந்த 22 எழுத்துக்களை புரோட்டோ கேனனைட் என்போம். இந்த புரோட்டோ கேனனைட்டை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த புரோட்டோ கேனனைட் வார்த்தை இப்படி தான் இருக்கும். நீங்க செமிட்டிக் லாங்குவேஜ் தான் எபிரேயம். செமிட்டிக் லாங்குவேஜினுடைய அந்த மொழியியல் குடும்பத்தினுடைய அட்டவணையை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வார்த்தையும் புரோட்டோ ஹெப்ரோ தான் இருக்கும். அந்த செமிட்டிக்குடைய அந்த வழியில் பிறப்பது தான் கேனன், கானானியர்கள் பேசிய மொழி. அந்த கேனன் தான் இந்த புரோட்டோ கேனைட். இந்த புரோட்டோ கேனைட்லேருந்து தான் பேலியோ ஹெப்ரோ, பேலியோ ஹெப்ரோல தான் இன்னைக்கு மாடர்ன் ஹெப்ரோ வந்திருக்கு. அப்போ இந்த புரோட்டோ ஹெப்ரோங்கிறது
400 பிசி, பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், மெஸ்ஸியா உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாக நம்ம இந்த நூற்றாண்டுகளில் இல்லை. இப்போ இதை நம்ம புரோட்டோ ஹெப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1400களில் இருந்த மொழி 1100களில் இப்படி மாற்றப்பட்டுச்சு. இதை ஃபோனோசியன், அதாவது எபிரேய மொழியிலிருந்து அராமிக்கு என்கிற மொழி பிறப்பதற்கு முன்னதாக இருந்த ஒரு எழுத்து வடிவு. இதற்கு பிற்பாடு ஆயிரம் பிசியில தான் பேலியோ ஹெப்ரோ பிறக்குது. இப்போ இந்த பேலியோ ஹெப்ரோல இருந்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஹெப்ரோ, இது 300களில் இருந்து ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எபிரேயம் என்பது எது? தேவன் கொடுத்தது. அது புரோட்டோ ஹெப்ரோவாக இருக்குது. இந்த புரோட்டோ ஹெப்ரோல ஒரே ஒரு வவ்வல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த நாமத்தை மறைப்பதற்காக ஒரே ஒரு வவ்வல் இருக்கிற போது நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது? இதை எளிதில் வாசிக்க முடிஞ்சிடும். ஆலேஃபை மட்டும் போட்டிங்கன்னா இதை யாவான்னு சொல்லிட்டு வாசித்துடலாம். ஆனால் இப்போ மெஸ்ஸரோட் என்கிற குழுமம் வருது. எப்போ வராங்க? இந்த மொழியியல் மாற்றமெல்லாம் நடந்த பிற்பாடு, மெஸ்ஸியா இந்த உலகத்தில் பிறந்த பிற்பாடு 600களில் வராங்க. 10வது நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய கைவேலைகள் இதில் இருக்குது. அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, 22 எழுத்தில் 4 எழுத்தை வவ்வலாக மாற்றுகிறார்கள். முதல்லையே ஆலேஃப் வவ்வலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹே என்கிற சொல்ல வவ்வலாக மாற்றுறாங்க. வாவ் என்கிற சொல்ல வவ்வலாக மாற்றுறாங்க. யோத் என்கிற சொல்ல வவ்வலாக மாற்றுறாங்க. எப்படி இதை வவ்வலாக மாற்றுறாங்கன்னா, இது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, கான்ஸ்டண்டாக இருக்கும்போது, கான்ஸ்டன்டாக இருக்கும்போது இதை ஹச்னு சொல்லிக்கலாம், இதை டபிள்யூன்னு சொல்லிக்கலாம், இதை ஒய்னு சொல்லிக்கலாம். ஆனால் இது வலுவிளக்கும்ங்கிறாங்க. சில இடங்களில் வலுவிளக்க செய்வதற்காக இவங்க சில திட்டங்களை தீட்டுறாங்க. அப்படி வலுவிளக்கிற போது ஹச்ங்கிறது ஈயாக மாறும், டபிள்யூங்கிறது ஓ யூவாக மாறும், ஒய்ங்கிறது ஐயாக மாறும் என்கிற கோட்பாடுகளை கொண்டு வரான். இதை தான் நம்ம மெஸ்ஸரோட்டிக் உபதேசங்கிறோம். இந்த மெஸ்ஸரோட்டிக் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தனால மட்டும்தான் யகோஷுவா, யகோஷுவா, யெஷுவா, ஈசோஸ் போன்ற பெயர்கள் பிறந்தது. இந்த எழுத்துக்கள் பிறக்கலைன்னா இன்னைக்கு இவ்வளவு மொழிகள், இவ்வளவு பெயர்கள் குளறுபடி இருந்திருக்காது. இப்போ இந்த மெஸ்ஸரோட் வவ்வல்ஸ், அதாவது நிக்யூட்ஸ் வாங்க எபிரேயத்தில், இந்த நிக்யூட்ஸை கொண்டு வரும்போது தான் இ ஓ யூ ஐ என்கிற சொற்கள் பிறக்குது, ஓசைகள் பிறக்குது. இது மெஸ்ஸரோட்டை பின்பற்றுகிறவர்கள் இன்னைக்கும் இது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மெஸ்ஸரோட்டை பின்பற்றுகிறவர்கள் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யாவா எனக்குரிய இந்த பெயர், யோதிகை வாவுகை என்கிற பெயர், எப்படி இதை வாவுன்னு சொல்லுவோம், இதை யான்னு சொல்லுவோம். இப்போ இந்த யாவா என்கிற பெயர் ஒய்ஹெச் டபிள்யூஹெச் என்கிற இந்த வார்த்தை அடோனை என்கிற சொல்லால் மாற்றம் பெற்று யகோஷுவா, யகோவா என்று ஆனது. இந்த யகோவா என்கிற பெயர் பிறக்கும்போது 12வது நூற்றாண்டு, இதை கொண்டு வந்ததும் யார் தான்? இந்த மெஸ்ஸரோட் தான். இவன் எப்படி நாமத்தை கண்டுபிடிச்சான்? அடோனை என்கிற ஒரு சொல்லையும் ஒய்ஹெச் டபிள்யூஹெச் இணைச்சிங்கன்னா ஒரு பேர் வரோங்கிறான். நீங்கள் இணைய வேண்டியது யாரோட? சத்திய ஆவியோட. சத்திய ஆவியாக அவர் வருகிற போது சகல சத்தியத்தினுடன் உங்களை வழி நடத்துவார். ஆனால் இங்கே மெஸ்ஸரோட்டினோட இணைஞ்சிருக்கிறீங்க. மெஸ்ஸரோட் இணையும் போது தான் யகோவா வருது. இன்னைக்கு தமிழ் வேதாகமத்துலேயும் நம்ம யகோவா வச்சிருக்கிறோம். அப்போ இது எப்படி பிறந்தது? மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட உபதேசம். மனிதனுடைய கற்பனைகளை எங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு தேவனுடைய கற்பனை தேவை.
அப்ப தேவனுடைய கற்பனை தேவனா இந்த மெசரோட்டுடைய உபதேசம் உங்களுக்கு தெளிஞ்சிருக்கணும். இந்த மெசரேட் இதை கொடுக்கலன்னா நம்ம இப்ப 21வது நூற்றாண்டுல இருக்கிறோம். 10வது நூற்றாண்டுகள்ல தான் இந்த மெசரோட் இதை கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த 10வது நூற்றாண்டுக்கு முன்னதாக என்ன இருந்துச்சு இதான் கேள்வி. 10வது நூற்றாண்டுக்கு முன்னாடி யகோஷுவாங்கிற பெயர் இருந்துச்சா, யகோஷுவாங்கிற பெயர் இருந்துச்சா, யகோவாங்கிற பெயர் இருந்துச்சா? இல்லையே. மெசரோட் வந்த அப்புறம் தானே அதை பைபிளில் மாத்துறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவருடைய நாமம் என்ன? அப்ப வெறுமனே இந்த 10 நூற்றாண்டுக்கும் 21வது நூற்றாண்டுக்கும் நடுவில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மெசரோட்டை நான் நம்ப வேண்டுமா, இல்லைனா நான் மெசியாவை நம்பணுமா? நீங்க மெசியாவை நம்பணும். நீங்க மெசரோட்டை சேர்ந்தவர்களா இருந்தீங்கன்னா நீங்க யெகுவையும் யகோவையும் வானராக்கினியையும் நீங்க வழிபடுவீங்க. யகோவும் யகுவும் யகோஷுவாவும் யகோஷுவாவும் வானராக்கினிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த யகோஷுவா யகோஷுவா என்கிற பெயர்கள் எல்லாம் பிறப்பதற்கு காரணம் இந்த மெசரோட்டுடைய கைவேலை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இரண்டு புள்ளிகளை வச்சிட்டீங்கன்னா அது ஏ, நீங்க ஒரு டேஷ் ஒரு எழுத்துக்கள் ஒரு டேஷ் வச்சிங்கன்னா அது ஆங்கிற ஓசையை கொடுக்கும், சாஃப்டா ஆ அப்படிங்கிற ஒரு ஓசையை கொடுக்கும். அதே இது இந்த மாதிரி ஒரு சைனை நீங்க கீழே போட்டீங்கன்னா அது ஆ அப்படிங்கக்கூடிய ஹார்ட் சவுண்டை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு புள்ளி வச்சிங்கன்னா ஈங்கிற ஓசையை கொடுக்கும், இரண்டு புள்ளி வச்சிங்கன்னா எஹ் அப்படிங்கிற ஓசையை கொடுக்கும், மூன்று புள்ளி வச்சிங்கன்னா ஹாடா எஹ் அப்படிங்கக்கூடிய ஓசையை கொடுக்கும். இது வாவ் இந்த இடத்துல புள்ளியை வச்சிங்கன்னா அது ஓவுங்கிற சவுண்டை கொடுக்கும், இது வாவ் இந்த இடத்துல புள்ளி வச்சிங்கன்னா யூ ஓங்கிற ஓசையை கொடுக்கும். இப்படி அவனுக்கு விருப்பப்படி ஓசைகளை பிறக்க செய்தான். தேவன் பிறப்பிக்கிறவர், மனுஷன் ஒரு விஷயத்தை பிறப்பிக்கிறானா அது அவனுடைய கைவேலையாக இருக்கிறது. வானமனது சிங்காசனம் பூமியானது பாதடி, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். நீங்க எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க? வானராக்கினிக்கு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் அவர் என்ன பண்றது இல்ல, பிரவேசிக்கிறது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்றது. அப்படின்னா நீங்களும் நானும் இந்த மெசரேட்டனுடைய உபதேசத்தை நாடுகிற போது, யோதிகை வாவுகை நீங்க வாசிக்கிற போது இந்த இடத்துல வாவை சேர்த்துக்கணுங்க. அந்த வாவை நீங்க சேர்த்தா மட்டும் போதாது, அதுல இங்க ஒரு புள்ளியை வச்சு இதை ஓவாகவும் யூவாகவும் வாசிக்கணுங்க. இப்படி வாசிக்கும் போதுதான் அவருடைய நாமம் அப்படியே இருந்திருக்கும் யாஷுவாவாக. ஆனா இப்படி இப்ப எப்படி கற்பிக்கிறாங்க, யா இருக்கு சுவா இருக்கு, நடுவுல வாவு தேவை, ஆணி தேவைங்கிறாங்க. ஆணி தேவைன்னா வாவாகவே வைக்கலாம். நீங்க ஏன் வாவை ஓவும் யூவுமாக மெசரோட்டனுடைய உபதேசத்துக்கு கட்டுப்படுறீங்க? மெசரோட்டனுடைய உபதேசத்திலிருந்து வெளிவந்து மெசியாவுடைய உபதேசத்தை நீங்க கட்டுப்படுகிற போது நீங்க யாஷுவாவை கண்டுகொள்ள முடியும். இந்த யாஷுவா தான் அவர் ரட்சகராக இருக்கிறார். நீங்க மெசரோட்டைனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற போது நீங்கள் யாஷுவாவை கண்டுகொள்ள முடியாது. மனித உபதேசமான யகோஷுவா யகோஷுவாவை தான் நீங்க கண்டுகொள்ள முடியும். லூக்காவுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுது, எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமானங்களுக்கு ஊழிய செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசண்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா இரண்டு எஜமான்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இரண்டு எஜமான்கள் யார்? மெஸ்ஸியா இருக்கிறாரு, மெசரோட் இருக்குது. மெஸ்ஸியாவுக்கு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்க யாஷுவாவை கண்டுகொள்வீங்க. நீங்க மெசரோட்டுக்கு ஊழியம் செல்கிற போது யகோஷுவாவையும் யகோஷுவாவையும் கண்டுகொள்வீங்க. இரண்டு எஜமான்களுக்கும் ஊழியம் செய்வதற்கு யாரும் சொல்லலாம், யகோனும் சொல்லலாம், யகோனும் சொல்லலாம் எனக்கூடிய வான ராக்கினி உபதேசங்கள் தகர்க்கப்படணும், இந்த பலிப்பிடங்கள் முற்றிலுமாக முறிக்கப்படணும், தேவனுக்கு என்று சொல்லி ஒரு பலிப்பீடம் கட்டப்படணும். அந்த பலிப்பிடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அது புரோட்டோ கெப்ரோ கானானிய மக்களோட அவர் பேசின அந்த மொழியில் இருக்கும், அது யாவாவாக இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எப்ரேயர் அது மாடர்ன் கெப்ரோடைய ஃபாதர் யாருன்னு அடிச்சு பாருங்க. எலியேசர் பென் யகுதா என்பவர் தான் மாடர்ன் ஹெப்ரோனுடைய ஃபாதராக இருக்கிறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய உபதேசங்களை நீங்கள் போதனையாக கற்பிக்கிறது மனிதனுக்கு செவையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று சொன்னார். ஆனால் யாஷுவாவுடைய வழிகளில் நீங்கள் பின்தொடர்கிற போது நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மெசரேட்டனுடைய உபதேசத்தை விட்டுவிட்டு மெஸ்ஸியாவுடைய உபதேசத்தை கைப்பற்றுங்கள், யாஷுவா உங்களுக்கு ரட்சிப்பார்.